தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படந்து நின்றான் பாரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தானடி புண்ணியமாமே. வாழ்க வளமுடன். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் அடுத்து கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணிய மாமே. வாழ்க வளமுடன். நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு சூப்பரா விளக்கம் விளங்கிரும். தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால், அது என்ன தொடர்ந்து நின்றான், யார் தொடர்ந்து இருக்காங்க? இப்ப நம்முடைய உடலில் இப்ப நல்லா கவனிங்க, ஒரு லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வெளிச்சம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, வெளிச்சங்கிறது ஆச்சுங்களா. இது வந்து கரண்ட் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சப்ளை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் அந்த வெளிச்சம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த கரண்ட் சப்ளையை பயன்படுத்தி இது தன்மாற்றம் அடைஞ்சு வெளிச்சமா வந்துட்டே இருக்கு. சுவிட்சை ஆஃப் பண்ணி கரண்ட் சப்ளை நிறுத்தணும்னு டக்குன்னு ஆஃப் ஆயிரும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே நம் உடலில் ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அந்த ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது எதுன்னா நம்முடைய உயிர் ஆற்றல் உணர்வுகள் உயிர் ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவன் தான் உயிராக இருக்கான். உயிரிலிருந்து வெளிப்பட்டு உணர்வாக விரிவடைஞ்சு தான் நம்ம உடலை, இப்போ உடலில் எந்தாச்சும் ஒரு இடத்துல வந்து கை ஒரு இடத்துல உணர்வே இல்லைன்னா இந்த இடத்துல உசுறு இல்லையும்பா ஆச்சுங்களா. கை ஒரு பக்கம் விளங்காம போயிடுச்சுன்னா இந்த இடத்துல உயிரே இல்லை அப்படின்னு. உணர்வு இல்லாமல் கடந்தால் அந்த உடலில் உயிர் இல்லை, உணர்வு இல்லாமல் கடந்தால் அந்த உடலில் உயிர் இல்லை அப்படிங்கிறேன். அப்போது தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால், ஜஸ்ட் உங்களோட உணர்வுகளை கவனித்து கொண்டு தவமாற்றி கொண்டு கவனியுங்கள். தொடர்ந்து உயிரா உயிராற்றலானது உற்பத்தி ஆகி நம்ம இன்னும் உணவு எண்டா உயிரா மாறினதுக்கு அப்புறம் தான் அட்லீஸ்ட் வந்து அடுத்தது உணர்வுகளாக உன்னை காந்தமாக மாறுது. அந்த காந்தம் தான் உணர்வாக மனமாக வெளிப்பட்டு வர்றது. அப்போது தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால், அப்படி நீங்கள் வந்து தவத்தில் இந்த தவம் தான் விபாசனா தவம்னு நம்முடைய பயிற்சி முறைகளில் பல தவமுறைகள் இதை வந்து காயத்திரி தவம்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். காயத்தை ஒட்டுமொத்த உடம்பையே காயத்தையே திரியாக மாற்றி இறைவனுக்காக நம் தவமாற்றுவது அப்படின்னு நம்ம பயிற்சிகளை கொடுத்துருப்போம். தொடர்ந்து நின்றானே தொழுமின், தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற அந்த உயிராற்றலை நம்ம அப்படியே தொழுமின் தொழுதால் என்ன ஆகும்னா, படர்ந்து நின்றான் பரிபாரக முற்றும். நீங்க அப்படி வந்து நம் உடலில் இருக்கும் காந்தத்தை கவனித்து உணர்வை கவனித்து தவத்தில் ஆழ்ந்து 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 அப்படியே இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா, உடலில் இருப்பது ஜீவகாந்தம், அது கொஞ்சம் கொஞ்சமாக மனம் ஒடுங்கும் போது ஜீவகாந்த ஆற்றல் விரிவடைய துவங்கும் போது அது வான்காந்தத்தின் உள்ளாக கலக்கும். வான்காந்தத்துள்ளாக கலக்கும் போது படர்ந்து நின்றான் பரிபாரக முற்றும். ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவே விரிஞ்சு நிற்கிறது. எங்க என்ன நடந்தாலும் நம்ம உணர்வு கெட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகமுற்றும் ஆச்சுங்களா. அந்த உடலில் இருக்கும் ஜீவகாந்தத்தை நாம் தொடர்ந்து கவனிக்க கவனிக்க அது விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடையும் போது வான்காந்தத்தோடு கலக்கும் போது பிரபஞ்சமெல்லாம் கலந்து படர்ந்து நின்றான் பரிபாரகமுற்றும். அந்த அளவிற்கு வந்து நம்ம விரிவடைகிறோம். அந்த உயிர் தான் யோசிப்பாரு, நம்ம உடலில் இருக்கும் ஒரே ஒரு இந்த உயிர் அணுக்கள் உற்பத்தி ஆகிறது பிரபஞ்சமெல்லாம் விரியுது. அப்போ நம்முடைய உடல் இந்த வெறும் இந்த உடல் மட்டுமா? இல்லை, அதுதான் சொல்ல வர்றார். அடுத்தது கடந்து நின்றான் கமலர் மலர் மேலே, கமல மலர் மேலே. இப்போ உணர்வுகளை கவனித்து தவமாற்றுவது பெரும்பாலும் புத்திஸ்ட் தவமுறைகள் இதை சார்ந்து வரும். உடலை கவனிப்பது உணர்வை கவனிப்பது, அப்போ இது வந்து பிரபஞ்சமெல்லாம் விரிஞ்சு நிற்கும் சூழல் வரும். இது ஒரு வகையான ஒரு தவமுறைகள் இதில் நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே. இப்போ நம்ம வந்து ஒழுக்கத்தில் நினைச்சிருக்கோம் ஆச்சுங்களா, ஒழுக்கத்தில் நினைச்சிருக்கோம். அந்த உயிர் ஆற்றல் காந்தமாக மாறி வெளியில் வரையில் தான் இந்த உணர்வாக மாறுது விரிவடைகிறோம். காந்தமாக மாறினதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேஜ். ஆனால் நம்முடைய சித்தர்கள் நமக்காக கொடுத்ததெல்லாம் நீ வெளியில வந்து காந்தமா மாற வேணுங்கிறது இல்லையப்பா, நீ உள்ளுக்குள்ளாக சாவித்ரி தவமாக குண்டலினி தவமாக கடந்து நின்றான் ஆச்சுங்களா. ஒரு ஒரு ஸ்டேஜா ஒவ்வொரு சக்கரங்களிலும் மலர்தான். கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே ஆச்சுங்களா. காந்தமா மாறாமையே உயிர் அணுக்களாகவே அந்த 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 சக்கரங்களில் மேலேறி வருகின்றான் ஆச்சுங்களா.
கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடனிருந்தான் அடி புண்ணிய மாமே. ஆச்சுங்களா, அந்த மாதிரியாக தவத்தில் அமர்ந்து இருக்கும் போது உடனிருந்தான். அப்ப நம்ம பிரபஞ்சமாகவே பேரண்டமாகவே விரிகிறது உணர்வுகளை கவனித்து, காந்தத்தை கவனித்து காந்தமா விரிவரையுது. அடுத்தது சாவித்ரி தவமாக நம்முடைய சக்கரங்களிலேயே படிப்படியா மேல வந்து தாமரை மலர் மேலே அமர்ந்து தவமாற்றும் போது, ஆகினி துரிய மனோன்மணிய தவங்களில் ஆற்றும் போது எல்லாம் வல்ல இறைவன் உடனிருந்தான். இறைவன் அப்போ துரிய நிலையில இருந்துட்டு ஒவ்வொன்றும் நினைக்கும் போது வேக வேகமா பலிதமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இறைவனே உடனிருந்தான். அப்போ எது பலிக்கும், பிறவி நோக்கத்திற்கு உண்மையிலேயே சப்போர்ட் பண்ற விஷயங்கள் வேகமா பலிக்கும். ஆச்சுங்களா, அதனால உடனிருந்தான் அடி புண்ணியமாமே. ஆச்சுங்களா, இதுதான் புண்ணியம் வாழ்க்கையில. அட, இவங்க புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது, இவங்க வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருக்குது அப்படியெல்லாம் வருது இல்லைங்களா, அது புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழலையும் உருவாக்கி கொண்டு வந்து சேர்த்து. ஒன்றுமே இல்லை, ராகவேந்திரர் இருக்காரு, அவர் எவ்வளவோ நன்மை. குடும்பம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆடு மாடு ஐந்தறிவு வாழ்க்கைக்குள்ளே இழுத்து விட்டுரும், சிற்றின்பத்துக்குள்ளே இழுத்து விட்டுரும். அதுலேருந்து அவர் விலகி நின்று அவர் இப்போ எவ்வளவோ விஷயங்கள் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் அவர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சிற்றின்பம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அவர் விலகி நிற்கிறார். அப்படி அவர் விலகி நிற்கிறார். இந்த அவர் மட்டும் இல்லை, எவ்வளவோ யோகிகள், புத்தர் ஆகட்டும், எத்தனை உலகம் முழுக்க விரிவடைஞ்சிச்சு இல்லைங்களா, ஆனாலும் அவர் அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த சிற்றின்ப சூழல்குள்ளேருந்து வெளியில் வந்தார், வெளியில் வந்து தவமாட்டினார். ஸோ இது வந்து இப்போ இருக்கும் குறுகிய அறிவுள்ள மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக வெற்றியை தான் பெரிய வெற்றியை நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாது. அது வந்து அது சாதாரணமாக நடக்கும் விஷயம், அது பிறவியை பெருக்கி விடும், அடுத்தடுத்த பிறவிக்கு சுழலுக்கு இழுத்து விட்டுரும். ஆனால் இது இந்த நாலு வரி அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த நம் மனித உடலுக்குல வந்து தவத்தை எப்படி ஆற்றணும், அதனால் என்ன பலன், என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக வர்ற நாலு வரி. நான் திரும்பவும் படிக்கிறேன், இந்த மாதிரி பாடல்களை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து விளக்கத்தோடு கேட்டீங்கன்னா ஆழ பதிய வச்சுக்கோங்க, அதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் படிக்கிறேன். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடன் இருந்தான் அடி புண்ணியமாம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தானடி புண்ணியமாமே.